ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவிலான் பிசினஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, செக்சுரல் ட்ராயிங் எந்த வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறதும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செக்சுரல் ட்ராயிங் வாங்குறதுக்கு வீண் செலவு, அனுபவம் உள்ள மேஸ்திரியை வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம், அது நம்மளுக்கு லாபம், அவங்க வந்து யாருன்னே நிறைய வீட்டை கட்டியிருப்பாங்க, அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு கேல்குலேஷனோடையும், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து லைக் பண்ணி வீடியோக்குள்ளே போங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மற்றவங்களுக்கும் போய் சேரும். வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம சிவில் அண்ட் பிசினஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்சுரல் ட்ராயிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த வீட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம்டு செக்சர் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கட்டாயம் செக்சுரல் ட்ராயிங் தேவைப்படும். இல்லை, நீங்கள் வந்து ஒரு லோட் பியரிங் தான் கட்ட போகிறீங்க, லோட் பியரிங்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கல் கட்டிடம் வச்சு கட்ட போகிறீங்க, பேஸ்மெண்ட் அடித்தளம் எல்லாம் கல் கட்டிடத்தில் வச்சு கட்ட போகிறீங்க, கருங்கல்லும்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்சுரல் ட்ராயிங் தேவைப்படாது, ஒன்லி ஃப்ரேம்டு செக்சர் மட்டும் கட்ட போகிறீங்கன்னா தேவைப்படும். ஃப்ரேம்டு செக்சர் நீங்கள் என்ன ஏரியாவில் கட்டினாலும் சரி, அது 300 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் சரி, 3000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும், 30000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும், அதுக்கு கட்டாயம் செக்சுரல் ட்ராயிங் தேவை, சரிங்களா? ஆனால் செக்சுரல் ட்ராயிங்கு வீண் செலவு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ செக்சுரல் ட்ராயிங் வீண் செலவா, இல்லை இப்போ நான் சொல்ல போகிற வர்றது எல்லாம் வீண் செலவா அப்படிங்கிறத உங்களோட புரிதலுக்காண்டி ஒரு கேல்குலேஷனும் வித் ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த பில்டிங்கோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1675 ஸ்கொயர் ஃபீட், சரிங்களா? ஸோ இந்த பில்டிங்கில் நம்ம வந்து எவ்வளவு பில்லர் போட்டிருக்கோம் அப்படின்னா 18 பில்லர் போட்டிருக்கோம். இப்போ இந்த 18 பில்லருக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு 10 பில்லருக்கு நம்ம 12 mm ராடு போட வேண்டிய பழுதா, நம்ம வந்து 16 mm ராடு போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செலவு வரும் அப்படிங்கிறத ஒரு கேல்குலேஷனோட பார்ப்போம். ஸோ நம்ம வந்து 16 mm போட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தோட மினிமம் நம்பர்ஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு 4 நம்பர்ஸ், அந்த 4 நம்பரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 நம்பர் அப்படின்னா ஒரு காலத்துக்கு வந்து நம்ம வந்து 4 12 பொழுது 16 போட்டோம். இப்போ 10 காலம் அப்படின்னா 40 ராடு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஒரு ராடோட கிலோ ஒரு 12 ஒரு 16 வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 to 10 கிலோ வரும். 9 கிலோ தான், நம்ம ஒரு கேல்குலேஷனுக்காண்டி ஒரு 10 கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு 40 × 10 kg அப்படின்னு பார்த்திங்கன்னா 400 கிலோ நம்மளுக்கு வந்து அந்த கேல்குலேஷனில் நம்மளுக்கு வந்து 400 கிலோ நம்மளுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது, எக்ஸ்ட்ரா நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ மார்க்கெட்டில் நம்ம வந்து 80 ரூபா அப்படின்னு ஒரு நார்மலாக ஒரு ஸ்டீலோட ரேட்டு, அப்படி 80 ரூபா நம்ம அப்படி வச்சோம் அப்படின்னா 400 × 80 ரூபா அப்படின்னா 32000 ரூபா வெறும் ஒரு ராடை நம்ம மாற்றினதுனால நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறோம். இதனால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ராடை வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு, லேபர் சார்ஜஸ்ஸு, அது போக வந்து காலத்தோட சைஸை நம்ம கூட வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து வீண் செலவு, சரிங்களா? நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போட்டுறது மட்டும்தான் ஒரு செக்சுரல் ட்ராயிங்கோட வேலை. நம்ம இதில் வந்து நம்ம வந்து அதிகமான ஸ்டீல் குவான்டிட்டி போட்டோம், இது ஜஸ்ட்டு ஒரு காலத்தில் ஒரு நம்பரை 12 to 16 போட்டதுனால விளைவு மட்டும்தான் சொல்லுதேன். இதே இது நம்ம 18 பில்லருக்கு பொழுது அந்த இடத்துல வந்து 20 பில்லராக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த 2 பில்லருக்கு ஒரு பில்லருக்கு நம்ம நார்மலாக ஒரு 3/4 சைஸ் உள்ள பில்லரை நீங்கள் ரெடி பண்ணி போட்டாலே 35000 காலியாயிரும். 2 பில்லர்னால் 70000 ரூபா உங்களுக்கு காலியாயிரும், சரிங்களா? ஸோ 70, இது ஒரு 32 or 30 கூட வச்சாலும் 1 lakh நம்மளுக்கு வந்து வெறும் பில்லரில் மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு மாற்றி ஆல்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா 1 லட்சம் காலியாயிருது, 1600 சதுரடி ஒரு வீட்டுக்கு. இதே இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, பிளிந்து பீம் இருக்குது, பேஸ்மெண்ட் பீம் இருக்குது, லிண்டல் பீம் இருக்குது, ரூப் பீம் இருக்குது. இன்கேஸ் அதோடய சைஸை நீங்கள் மாற்றி இல்லை அப்படின்னா ராடை கூட போட்டீங்க அப்படின்னா இவ்வளவு வீண் செலவுகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கருத்தில் கொண்டு செக்சுரல் ட்ராயிங் வீண் செலவா, இல்லை அப்படின்னா அந்த ஸ்டீல் குவான்டிட்டிலாம் எக்ஸ்ட்ரா போடுறது வீண் செலவா அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.
நம்ம வீட்டுக்கு தானே போடுறோம், நம்ம அதிகமாக போடுறதுனால தப்பு இல்லையே, நம்ம வீட்டுக்கு தான் போடுறோம், அது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேம் ஒன்று இருக்குது. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக அந்த பில்டிங்கில் உள்ள பீமுக்கு வந்து காலத்துக்கோ நீங்கள் வந்து அதிகமான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கீங்க அப்படின்னா அது நிமித்தம் கூட பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேம் இருக்குது சரிங்களா. அதிகமான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடக்கூடாது, தேவைக்கு மீறி நம்ம வந்து அந்த வீட்டுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அதிகமாக நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டாலும் அது பில்டிங்க்கு பாதிப்பு வரும் சரிங்களா. இல்லை நான் வந்து காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்த போகிறேன், நீங்கள் வந்து சொல்கிறீங்க 12 பொழுது 16 போட்டிங்கன்னா இவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது, அதனால் உங்களோட காஸ்ட்டு வந்து அதிகமாக ஆகுது, ஸோ அதுக்கு பொழுது நீங்கள் வந்து செக்சுரல் டிராயிங் வாங்கி பண்ணுறது நல்லது அப்படிங்கிற கருத்தில் உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நான் வந்து கம்மியாக தான் போட போகிறேன், நான் எல்லாமே மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் போட போகிறேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்சுரல் டிராயிங் படி 12 mm போடலாம். ஸோ 12 mm மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், 4 நம்பர்ஸ் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், காலை மோட்டர் சைஸ் முக்கால் முக்கால் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ், எல்லாமே மினிமம் மினிமம் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக தான் நான் போட போகிறேன். ஸோ இதனால் எனக்கு வந்து காஸ்ட் வந்து விரையாக போகிறதில்லை அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கருத்துக்கு வாரீங்க அப்படின்னா அந்த மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறதுக்கு நீங்கள் போடாமே இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அந்த லோடை எடுக்கலை அப்படின்னா அதோட அது போட்டே வேஸ்ட்டு. ஒரு பில்லரை நம்ம வந்து எதுக்கு போடுதோம், அந்த பில்லர் வந்து அந்த ஸ்லாபில் உள்ள அந்த ஸ்லாபில் உள்ள லோடு பீமு கன்வெர்ட் ஆகணும், பீமு டு காலம் கன்வெர்ட் ஆகி காலம் டு எர்த்து கொண்டு போகிறது தான் அந்த பில்லரோட வேலையை, அந்த மொத்த லோடு எர்த்து கொண்டு போகிறது அதோட வேலை. அதோடய வேலையை நம்ம வந்து ஒழுங்காக செய்ய கொடுக்கலை, அதுக்கான பலத்தை நம்ம வந்து கொடுக்கல, அதை தாங்குற திறனை நம்ம வந்து அதை கொடுக்கலை அப்படின்னா அது இருந்தும் வேஸ்ட்டு இல்லாமல் இருக்கிறதும் வேஸ்ட்டு சரிங்களா. அது இருந்தும் அதை வச்சு பயனில்லை, அது இல்லாமல் இருக்கிறதே அதுக்கு வந்து மேல், இது இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நார்மல் கல்லுக்கட்டுக்கு போகிறதே பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நிகர்சனமான உண்மை சரிங்களா. ஏன்னா ஒரு ஃப்ரேம், நானும் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போகிறேன், நானும் பில்லர் போட்டு தான் கட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து அது ஒன்றத்துக்கு ஆகாத ஒரு பில்லரை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பழைய முறையில் வானம் தோண்டி கல் போட்டு கல்லை முறையாக போட்டு அதுக்கான ரேஷியோப்படி கரெக்டாக கொண்டு போய் எர்த் ஒர்க் பண்ணி நம்ம வந்து பேஸ்மெண்ட் வரையும் கல் கட்டி கொண்டு வந்து லோட் பியரிங்காக எல்லா லோடையும் வாழ்வு கொண்டு போகிறதே பெஸ்ட்டு சரிங்களா. ஒரு மேஸ்திரி வந்து அவங்களோட அனுபவத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஸோ அதே 1500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த பில்டிங் கட்ட போகுது. ஸோ அதே பில்லரை நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம், அதே பில்ந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணலாம், பண்ணி அவங்க வீடை கூட உங்கள் கன்வீஸ் கூட பண்ணலாம். அங்கேயும் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் பாருங்கள், இத்தனை பில்லர் போட்டிருக்காங்க, இங்கேயும் இத்தனை பிள்ளையர் தான் நானும் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பில்லரு, ஒரே மாதிரி காங்கிரீட்டு, ஒரே மாதிரி சைஸ் ஆஃப் ராடு எல்லாமே ஒன்று போல் அமையதில்லை. நம்ம மனிதர்களே ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடலை, அந்த பில்டிங்கும் வேறுபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த பில்டிங் பிளானை நீங்கள் ஒன்று போல் அமைச்சாலுமே அதுக்கான ஏதோ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கான செக்சுரல் டிராயிங் மாறதான் செய்யும் சரிங்களா. ஸோ அதனால் உங்கள் பில்டிங் பிளானை ப்ராப்பராக ரெடி பண்ணி அந்த பில்டிங் பிளானுக்கு என்ன செக்சுரல் வைக்கணும், என்ன செக்சுரல் அதுக்கு தேவைப்படுது, அதுக்கான காலம் சைஸ் என்ன, பீம் சைஸ் என்ன, ரூப் ஸ்லாபோட சைஸஸ்ஸு, அதோடய திக்னஸ்ஸு, அதோடய ராடு, நம்பர் ஆஃப் ராடு, சைஸ் ஆஃப் ராடு எல்லாமே கேல்குலேட் பண்ணி சொல்கிறது தான் செக்சுரல் டிராயிங். அதை பண்ணி தான் நீங்கள் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பில்டிங்கோட ஆயுள் காலத்தை நம்ம வந்து அதிகரிக்கலாம், பில்டிங்கோட ஃபெயிலியரை நம்ம வந்து தவிர்க்கலாம் சரிங்களா. ஏன்னா நிறைய இடத்துல ஃபெயிலியர் வருது, கிராக் வருது, நிறைய வெடிப்பு வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செக்சுரல் தப்புனால தான் அந்த வெடிப்பு கிராக்கு லைஃப் வந்து 30 வருஷம் 40 வருஷத்தில் கூட ஒரு பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்சுரல் தான். நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட 10 மடங்கு நம்ம வந்து வீட்டோட செக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த அமைப்பு அந்த அந்த மொத்த லோடையும் தாங்கக்கூடிய அந்த செக்சுரல் வந்து அவ்வளோ முக்கியமானது. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கணும், பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது செக்சரல் ட்ராயிங் பிளானு எஸ்டிமேஷன் ஏதாவது எது வேணாலும் கீழே என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க சரிங்களா. அந்த நீங்கள் லைக் பண்ணால் தான் அதிகமான பேருக்கு இது வந்து போய் சேரும். என்னென்னு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.